வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தலைநம் விருது இல்லடா. வெல்கம் டு வாவினியா. இன்றைக்கி நம்ம பேப்பர் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு சென்டரில் வந்து லைட்டாக கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3D ஷேப்பில் கிடச்சிடும். ஸோ இதில் கொஞ்சம் பெட்டல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கெட்சில் வந்து நான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். மற்ற பெட்டல்ஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு 3D-ஆன லுக்கில் இருக்க போகுது. அடுத்தது ஒரு கார்ட்போர்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதே ரூல்டு ஷீட் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரூல் ஷீட் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால அந்த ஷீட்டே வந்து இந்த கார்ட்போர்டுக்கு நான் பேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா A4 ஷீட், அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா 2007 தசாவதாரம் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து ஒரு விஷ்ணு பத்தரை கட்டி குலோத்துங்க சோழன் வந்து கடலில் தூக்கி வீசுவார். அது வந்து ஹிஸ்ட்ரி படி உண்மை தான். ஆனால் யாரையும் அதில் அந்த சிலையோட கட்டி அவர் வந்து வீச மாட்டார். விஷ்ணு பகவான் அதாவது கோவிந்தராஜ பெருமாளோட சிலையை மட்டும்தான் வீசியிருப்பார். அவர் எங்கே வீசினாருங்கிற இடத்த தெரிஞ்சுவிட்டு தீவிர வைணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3-4 மாதங்கள் கடலில் குதித்து அந்த சிலையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. மறுபடியும் தில்லைக்கு போனால் குலோத்துங்க சோழன் மறுபடியும் இந்த சிலை ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினச்சி ராமானுஜர் திருப்பதியில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதி போகிறாங்க. அங்கே சேதமான சிலையை பார்த்த ராமானுஜர் வந்து அந்த சிலையை வந்து மஞ்சள் நீல கொண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கே அதிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சிலைகளை நீக்கி அதை இப்போது திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ரெண்டு சைட்லேயும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து நம்ம வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து 3D-ஆகவே இருக்கும் இது. ஸோ வெளியில் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாத நார்மலான ஷீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த 3D ஃப்ளவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.